ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெடிசன். இன்றைக்கி இன்னொரு மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம்னா மெஃப்டால் ஸ்பாஸ்டிஸ் டேப்லெட்டோட யூஸ். இது யார் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரா, இதோ என்ன ஒரு காம்பினேஷன், இதை எடுத்துக்கிறனால என்னென்ன சைட் எஃபெக்ட் கிடைக்கும், இதோடைய டோசேஜ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம தமிழ் மெடிசன் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு, கூடவே அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ இதோட யூஸ் பார்க்கலாம் வாங்க. இது வந்து மெயினாக ஸ்பாஸ்மோடிக் டிஸ்பினேரியான்னு சொல்லக்கூடிய, அதாவது மென்சுரல் டிசார்டர்னால் வரக்கூடிய பிடிப்புகள், வலி வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு இதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தசை பிடிப்புகள்னால் வரக்கூடிய பெயினுக்கு, மைல்டாக இருக்கக்கூடிய பெயின்லேருந்து மாடரேட்டாக இருக்கக்கூடிய பெயின் வரைக்கும் இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த டேப்லெட் நமக்காக ப்ளூ கிராஸ் லெபார்ட்ரிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன ஒரு காம்பினேஷன் கேட்டிங்கன்னா, டைசைக்ளோமின் 20 mg மெஃபினமிக் ஆசிட் 500 mg காம்பினேஷனாக இருக்குது. இதோடைய டோசேஜ் பார்த்திங்கன்னா, உங்களுடைய டாக்டர் ஃபார்மசி சொல்லக்கூடிய டோசேஜை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிறது தான் கரெக்டாகவும் ப்ராப்பராகவும் இருக்கும். இது எடுத்துக்கிறா என்னென்ன சைட் எஃபெக்ட் கிடைக்கும், வயப்புகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், அது மட்டும் இல்லாமல் தலைவலி, வெயிட் வந்து கெயின் ஆகும். இதெல்லாம் சைட் எஃபெக்டாக மேபி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக பண்ணப்பட்ட வீடியோ மட்டுமே. இதே மாதிரி வேறு ஏதாவது மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, இந்த மெடிசனை நம்ம கமெண்ட்டில் எழுதுங்க. கண்டிப்பாக நாங்கள் வீடியோவை மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரையும் கூட தடைபெறுவது உங்கள் தமிழ் மெடிசன். எந்த ஒரு மெடிசனுமே டாக்டர் ஃபார்மசிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எப்போவுமே யாருமே எடுத்துக்கவே கூடாது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக பண்ணப்பட்ட வீடியோ மட்டுமே.